விண்வெளிக்கு மனிதன் எத்தனையோ பொருட்கள் அனுப்பிச்சிருக்காங்க. முதல் முதலாக விண்வெளிக்கு அனுப்பிச்ச பொருள் எதுன்னு சொல்லி ஞாபகம் வருதா ஃப்ரெண்ட்ஸ்? பாதி பேர் உடனடியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, ரஷ்யா 1957 அனுப்பிச்ச ஸ்புட்னிக் 1 சொல்லி. பட் நைஸ் ட்ரை, அது கிடையாது. பின்னா யூஎஸ் 1958 அனுப்பிச்ச எக்ஸ்ப்ளோரர் 1-ஆ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பின்ன எந்த பொருள் தாண்டா விண்வெளிக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லி கேட்கலாம். 2nd உலக போரின் போது நாசி படைகளால், அதாவது ஹிட்லரோட படைகளால் விண்வெளிக்கு ஒரு பொருள் போச்சுது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பொருள் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். 19th நூற்றாண்டுகள்லாம் ஸ்பேஸ் பயணம் என்பது கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயமா இருந்தது. ஸ்பேஸ் ஆனது நம்ம பூமிக்கு மேலே 100 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து தொடங்குது. இதற்கு கார்மன் லைன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. ஹங்கேரியன் ஃபிசிசிஸ்ட் கார்மன் அப்படிங்கிறவர் இதற்கு முதல்ல கண்டுபிடிச்சதுனால இதுக்கு கார்மன் லைன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. 2nd உலக போரின் போது நாசி படைகள் ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தான்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இதை முதல் முதல்ல வான்ஹென் வான் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு வடிவமைச்சார். இந்த ராக்கெட் தொழில்நுட்பங்கள் முழுவதுக்கும் ஏ சீரியஸ் அப்படின்னு சொல்லி பெயரும் வச்சுருந்தாங்க. இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் அதிக செலவு பிடிப்பதாக இருந்ததுனாலும், மேலும் இது இலக்கை தாக்கி அழிப்பதில் வந்து தொடர்ந்து தோல்வியுற்ற காரணத்தினாலும் ஹிட்லருக்கு முதற்கட்டமாக அந்த ராக்கெட் சீரியஸை பிடிக்கவே இல்லை. 1942 இந்த ஏ சீரியஸ் பெயரை நீக்கிட்டு V2 அப்படின்னு சொல்லி மாற்றி ராக்கெட்டை லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியும் சில தோல்விகள் கிடைச்சாலும் ஹிட்லர் இந்த முறை இந்த ராக்கெட் சீரியஸுக்கு ஒத்துக்கிட்டார். நிறைய தோல்விகள் வந்தாலும் இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தின் மூலமாக நீண்ட தூரத்துக்கு எதிரிகளோட படைகளை தாக்க முடியும் அப்படிங்கிறதுல ஹிட்லர் உறுதியாக இருந்ததுனால இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு தொடர்ச்சியாக பணத்தை செலவழித்தார். பல்வேறு தோல்விகளுக்கு பிறகு சோதனை முயற்சியாக உருவாக்கப்பட்ட MW-1814 தான் முதல் முதலாக கார்மன் லைனை தாண்டி 100 கிலோமீட்டருக்கு மேலே, கிட்டத்தட்ட 176 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஸ்பேஸுக்குள்ளே சென்ற முதல் ராக்கெட் இது தான். நம்முடைய MW-1814 ஸ்பேஸ்க்குள்ளே ரீச் பண்ணியிருந்தாலும் நாசா 1949 அனுப்பிச்ச பம்பர்1 அப்படிங்கிற ராக்கெட் 393 கிலோமீட்டர் போன காரணத்தினால அதுதான் முதன் முறையாக ஸ்பேஸுக்குள்ளே போன மனிதனால் முதன் முறையில் ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்ட பொருள்னு சொல்லி பெயர் வாங்கிட்டு. 2nd உலக போர் முடிந்த பிறகு நாசி படைகள் பயன்படுத்திய ராக்கெட்டுகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு உருக்கப்பட்டன. சில ராக்கெட்டுகளும் அதனுடைய பாகங்களும் வயல்வெளிகளில் புதைக்கப்பட்டன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்முடைய MW-1814 தான் முதன் முதல்ல ஸ்பேஸுக்கு போன பொருள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை.